வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக நின்றிருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜூடியன் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க பிரஜா உரிமையை நீக்கும் நடவடிக்கை வெற்றி. நாடு திரும்பிய கோட்டாபய தெரிவிப்பு. இந்த அரசாங்கம் பிச்சை காசிலும் 100 ரூபாயை வெட்டுகிறது. நாமல் கருணாரத்ன விமர்சனம். திறப்பு விழா நடைபெற்று 5 நாட்கள் கடப்பதற்குள் வெளியேத்த ரயில் பாதை சேதம். 140 வருடங்களின் பின்னர் இலங்கையில் கடும் வெப்பம். வறட்சியினால் 500,000 அதிகமானோர் பாதிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. அமெரிக்காவிற்கு சென்றிருந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே இன்று முற்பகல் நாடு திரும்பினார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை வரவேற்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு ஆதரவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் விமான நிலையத்தில் கூடியிருந்தனர். அமெரிக்க பிரஜா உரிமையை நீக்கிக் கொள்வதற்காக சட்டத்தரணிகளூடாக தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே நான் முக்கியமாக அமெரிக்காவிற்கு சென்றேன். அந்த பணி நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் இங்கிருந்து அதனை நீக்க வேண்டும். அவர்கள் கூறியதும் நான் அதனை ஒப்படைப்பேன். நான் அங்கிருந்த போது பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த சந்தர்ப்பத்தில் சுமார் 10-12 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் ஒருவரின் மரணம், அத்துடன் கைது செய்யப்பட்ட மற்றும் ஒருவர் தொடர்பில் சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அங்குள்ள சட்டத்திற்கு அமைய சிவில் வழக்கிற்கான அறிவித்தல் எனக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரை அதை என்னிடம் முறையாக கையளிக்கப்படவில்லை என நினைக்கின்றேன். அங்கிருக்கும் எனது சட்டத்தரணிகள் அதனை நீதிமன்றத்தில் நிராகரிப்பதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த விடயத்தில் பல்வேறு தரப்பினரின் அழுத்தம் காணப்படுகின்றது. சர்வதேசத்தில் உள்ள எல்டியினருக்கு ஆதரவாக புலம்பெயர் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றும் இலங்கையின் சில தரப்பினரும், அத்துடன் கவலையடைய வேண்டிய விடயம் கலிபோர்னியாவில் உள்ள தூதரக அலுவலகமும் இதனை வழிநடத்தியது. அரசியலை இந்த அளவுக்கு மட்டத்துக்கு இட்டு செல்கின்றமை மிகவும் அநீதியானது. இலங்கையில் வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 125 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்க உலக வங்கியின் சர்வதேச அபிவிருத்தி அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த கடனுடன்படிக்கை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இன்றைய தினம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி, RHS அமரதுங்க, உலக வங்கியின் தெற்காசிய வலய உபத்தலைவர் ஹார்விக் ஷப ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். எதிர்வரும் 14ஆம் தேதி வரை அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெறும் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கூட்டத்திற்கு இணையாகவே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக நிதியமைச்சர் மங்கள சமரவீர அமெரிக்கா சென்றுள்ளதுடன் அவர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார். இதேவேளை காலநிலை மாற்றத்தின் போது ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான திட்டங்கள் உலக வங்கியின் மறுசீரமைப்பு மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கி 1.8 மில்லியன் அமெரிக்க டாலரை மானியமாக வழங்க தீர்மானித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட நாட்டிற்காக ஒன்றிணைவோம் தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் இறுதிநாள் நிகழ்வுகள் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் நடைபெற்ற நாட்டிற்காக ஒன்றிணைவும் தேசிய அபிவிருத்தி திட்டத்தின் இறுதிநாள் நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சத்திரக்கொண்டான் கிராமம் உற்பத்தி கிராமமாக தெரிவு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நான் இந்த வேலை திட்டங்களுக்காக தெரிவு செய்துள்ள மாவட்டங்களில் விசேட நிலைமை காணப்படுகின்றது. இந்த திட்டங்களுக்காக நான் முதலில் ஏன் புத்தளத்தை தெரிவு செய்தேன், இரண்டாவதாக நான் இந்த திட்டத்துக்காக மட்டக்களப்பை ஏன் தெரிவு செய்தேன், அத்துடன் திருகோணமலை மாவட்டத்துக்கும் எனது முழுமையான திட்டம் ஒன்று உள்ளது, இந்த மாவட்டங்களின் அபிவிருத்தியில் பிரச்சினை இருக்கின்றது, இந்த மாவட்டங்களுக்கு வேலை செய்வதற்கான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் இல்லை, அதனால் செயற்திட்டங்களில் தாமதம் ஏற்படுகின்றது, ஒதுக்கப்படும் நிதி மீண்டும் திரும்பிச் செல்கின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பில் கிராமங்களுக்கு சென்று 842 திட்டங்கள் கடந்த சில தினங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
போதைப் பொருள் தொடர்பில் கூறும் பொழுது விசேடமாக ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். கொக்கைன், ஹசீஸ், மர்ஜுவானா, ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த போதைப் பொருட்கள் கிழக்கு மாகாணத்தின் ஊடாகவே அதிக அளவில் எமது நாட்டுக்கு வருகின்றது. அதாவது உங்கள் பகுதியின் கடல் பகுதி ஊடாகவே வருகின்றது. ஆகவே இதனை ஒழிப்பதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். கடந்த வருடம் கிடைத்த அதிக விளைச்சல் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் 2018 மற்றும் 2019 ஆண்டு பெரும்போகத்திலேயே அதிக விளைச்சல் கிடைத்துள்ளது. அரச காலத்தின் பின்னர் இந்த காலப்பகுதியிலே அதிக விளைச்சல் கிடைத்துள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் விளைச்சல் அதிகரிக்கவில்லை. அரசாங்கம் இதனை செய்ததாக சிலர் கூறுகின்றனர். இறைவனின் ஆசீர்வாதத்துடன் அதிக மழை வீழ்ச்சி கிடைத்தது. மக்களின் கண்ணீர் மற்றும் வியர்வையினாலேயே இந்த அளவு அதிக விளைச்சல் கிடைத்தது. சேரணியை ஜனாதிபதி சேரணியை உருவாக்கி அதனுடைய தலைமைத்துவத்தை தானே பொறுப்பேற்று ஒவ்வொரு மாதமும் அந்த டாஸ்க் போர்ஸ் மீட்டிங் மூலமாக எங்களுடைய பல்வேறு வட்ட பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வானப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி அவர்களுக்கு இன்று இந்த வருடம் 7000 வீடுகளை அமைப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இதேவேளை மட்டக்களப்பில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை தொழில் வழிகாட்டி நிறுவன கட்டிடத்தை இன்று காலை ஜனாதிபதி திறந்து வைத்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏஎம் இஸ்புல்லா, மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி, தேசிய பயிலுநர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் தலைவர் நசீத் அகமது உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். டெங்கு. டெங்குவின் தாக்கம் தொடர்பில் மக்களைப் போன்று அதிகாரிகளும் சிந்திப்பது மழையுடனான காலங்களிலேயே. மழையின்றிய நிலையிலும் ஆட்கொல்லியான இந்த நுழம்புகள் வயதல்லை பாராது. ஈவிரக்கமின்றி சின்னஞ்சிறு மலைகளையும் பலிக்கடாவாக்கும் என்பதற்கு காலியின் 2 சின்னஞ்சிறுசுகள் தக்க சான்றாகும். காலி கலக்கிட்டியவில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகளான 6 வயதுடைய பாத்திமா ஹாசா, 12 வயதுடைய முகமது ரஃபாய் ஆகியோரே டெங்குவிற்கு இரையாக மாறிய மழலை மொட்டுக்கள். இந்த பெற்றோரின் எஞ்சி இருக்கும் பிள்ளையும் டெங்குவின் பிடியில் கராப்பிட்டிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுகின்றார். இந்த நிலைக்கு விரைவில் தீர்வு வேண்டும் என கூறி இன்று காலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. கேட்காத செவிப்பறைகள் கொண்ட அதிகாரிகளுக்கு இந்த கோஷங்களாவது கேட்கும் சக்தியை கொடுக்குமா என்பதே ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஒரே இயக்கம். ஒரு மாதத்திற்கும் அதிக காலமாக இது தொடர்கின்றது. அண்மையில் தனியார் வைத்தியசாலை ஒன்றின் கழிவுகளை வெளியில் கொட்டுவதை அவை சேருவதற்கு வழியமைத்திருப்பதை கண்டோம். எவ்வித மூடு முறைகளும் இல்லை. அதிக நுழம்புகள் பரவுகின்றன. ஆர்ப்பாட்டத்தின் போது வாகன நெரிசல் காணப்பட்டதுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள் மற்றும் பாரந்தூக்கி ஒன்று தீ வைக்கப்பட்டது. பின்னர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சுகாதார அதிகாரிகள் அவ்விடத்திற்கு வர வேண்டி ஏற்பட்டது. நாட்டின் சுகாதார நிலைமை தொடர்பில் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். உலக முதியோர் அமைப்பின் ஆரம்ப தலைவர் நெல்சன் மண்டேலா, அவருக்கு பின்னர் கிரேசா மிஷல், அதாவது அவருடைய மனைவி, அதன் தலைவியானார். நான் இருக்கின்றேன் என அறியாது அவரோட விடயத்தை கூறினார். இலங்கையின் சுகாதார வசதிகள் அமெரிக்காவை விட நன்றாக இருக்கின்றது. அமெரிக்கா வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றார். எம்மை விட 15 மடங்கு பொருளாதார அபிவிருத்தி கொண்ட நாடே அமெரிக்கா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். லங்காவே தத்துவ அமெரிக்காவே தத்துவ புத்தாண்டில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. அகில இலங்கை கமநல சம்மேளனம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தது.
அறுவடையை விற்க முடியாது, விலை கிடைப்பதில்லை, அரசாங்கம் செலுத்த வேண்டிய இழப்பீட்டை செலுத்துவதில்லை. ஒரு பக்கம் அரசாங்கம் ஏமாற்றியுள்ளது. மக்களுக்கான பிச்சை காசிலும் 100 ரூபாவை அறவிடுகின்றனர். 2000 ரூபாய் பிச்சை காசிலும் 100 ரூபாவை வெட்டுகின்றனர். அடுத்ததாக விவசாயிகள் விவசாய ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களிப்பு செய்தனர். விவசாய ஓய்வூதியத்திலும் 50 ரூபாவை வெட்டுகின்றனர். விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டியிருந்த பணத்தை செலுத்த முடியாமல் போனது. அதற்கு மாறாக அப்பாவி விவசாய தாய் தந்தையரின் சொற்ப பணத்தையும் சூறையாட ஆரம்பித்துள்ளனர். மத்திய வங்கியை சூறையாடி நாட்டின் பணத்தை விழுங்கியவர்கள் தொழிற்சாலைகளை அமைக்கின்றனர். குளியாப்பேட்டியில் கார் உற்பத்தி செய்வதாகவும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்திலும் சுமார் 30 அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மகிழ்வதற்காக வெளிநாடு சென்றுள்ளனர். மக்களின் பணத்தில் புத்தாண்டு கொண்டாடுகின்றனர். நிலைமை இவ்வாறிருக்க சொகுசு வாகனங்களை கோடிக்கணக்கில் வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ அவர்கள் குறை நிரப்பு பிரேரணைகளை சமர்ப்பிக்கின்றனர். செப்ப வாகன கண்டு கோடி பிரகோட்டி கணம் மட்டின செப்ப வாகன கண்டு மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் ஒரு சில அபிவிருத்தி திட்டங்களின் தரம் தொடர்பில் அண்மை காலமாக சிக்கல்கள் எழுந்து வருகின்றன. அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட பெலியத் ரயில் நிலையமும் இதற்கு விதிவிலக்கல்ல. மாத்தரை பெலியத் ரயில் பாதை கடந்த 8ஆம் தேதி மக்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் இதற்காக 278.2 மில்லியன் டாலர் செலவிடப்பட்டுள்ளது. பெலியத் பகுதியில் நேற்று பிற்பகல் பலத்த மழை பெய்ததுடன் இதன்போது பெலியத் ரயில் நிலையத்தில் சில பிரச்சனைகள் எழுந்தன. பலத்த மழையை அடுத்து ரயில் நிலையத்திற்கு திரும்பும் பாதையின் ஒரு பகுதி தாழிறங்கியுள்ளது. ரயில் நிலையத்தின் கூரையும் மழையால் சேதமடைந்துள்ளதுடன் இதனால் நீர் கசிவதாக எமது செய்தியாளர் கூறினார். மழையுடன் மின்னல் தாக்கியதில் ரயில் நிலையத்தின் சமிக்ஞை கட்டமைப்பும் செயலிழந்துள்ளது. சமிக்ஞை கட்டமைப்பு செயலிழந்ததால் இன்று முற்பகல் மாத்தலையிலிருந்து பெலியத்தவிற்கு பயணித்த ரயில் மாத்தரையில் நிறுத்தப்பட்டு மற்றொரு சிறிய ரயில் மூலம் பயணிகள் ஏற்றிச் செல்லப்பட்டனர். திறந்து வைக்கப்பட்டு 5 நாட்களேனும் கடக்காத நிலையில் பெலியத் ரயில் நிலையத்தில் இந்த பிரச்சனைகள் எழுந்துள்ளன. எவ்வாறாயினும் இன்று காலை முதல் ரயில் நிலையத்தில் திருத்தப் பணிகள் இடம்பெற்றன. இந்த நிலைமை தொடர்பில் ரயில்வே பொது முகாமையாளர் நிலந்த பெர்னாண்டோவிடம் நாம் வினவினோம். நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்ட நிறுவனம் 2 வருட பூரண உத்தரவாதத்தை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெலியத் ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள இடி தாங்கியின் தரம் தொடர்பில் சந்தேகம் எழுவதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் திணைக்களம் விரிவாக ஆராயவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெலியத் ரயில் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் வினவுவதற்காக குறித்த ஒப்பந்த நிறுவனத்தின் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொள்வதற்கு பல தடவைகள் நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இந்த ரயில் பாதை திறந்து வைக்கப்பட்டு 5 நாட்களே கடந்துள்ளன. கவனத்திற்கு. கழனி மகர பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவிடம் ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை தொடுத்தனர். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சம்பவம் தொடர்பில் நீங்கள் அங்கும் இங்கும் பேசி வழக்கு தீர்ப்பை மாற்றுவதற்கு அழுத்தம் விடுத்ததாக வாசுதேவ நாணயக்கார ஊடக சந்திப்பொன்றில் கூறியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் ஒரு விடயம் தெளிவானது. இன்னை கொலை செய்ய வந்தது தாமரைமுட்டின் உறுப்பினர்கள் என்பது தெளிவானது. அந்த பிரச்சனை ஏற்படும் போது காமினி லொக்குகே அங்கு வந்தார். எனவே அதனுடன் தாமரைமுட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரே தொடர்பு பட்டிருந்தார். அதாவது தாமரைமுட்டுக்கு தெரிந்தே என்னை கொலை செய்ய வந்துள்ளனர். அதிகாரம் இல்லாத காலத்தில் இவ்வாறு செய்ய முடியும் என்றால் அதிகாரத்தில் இருந்தால் என்ன செய்வார்கள்? அனைவருக்கும் நிழல் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் திசமஹாராம ஜில்லம பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட 186வது மாதிரி கிராமம் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவருமான சஜித் பிரேமதாசு தலைமையில் 20 வீடுகளை கொண்ட இந்த வீட்டுத்திட்டம் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. வீடுகளுக்கான உரிமம் மற்றும் மூக்கு கண்ணாடிகளும் இதன் போது வழங்கப்பட்டன. இது தீர்மானம் மிக்க வருடம் என அரசியல்வாதிகள் கூறுகின்றனர். எமது எதிரணி அரசியல்வாதிகளே அவ்வாறு கூறுகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் அவ்வாறு கூறுகின்றனர். யார் அரச மாளிகைக்கு செல்வது? தந்தை செல்வதா? தந்தை இல்லாவிட்டால் தாய் செல்வதா? அவரும் இல்லாவிட்டால் சித்தப்பா செல்வதா? சித்தப்பாவும் இல்லாவிட்டால் மாமா செல்வதா? மகன்மார் செல்வதா? யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் புதல்வரின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும்? நல்ல வழியிலோ கெட்ட வழியிலோ அலரி மாளிகை
ஜனாதிபதி மாளிகைக்குள் உள்நுழைவது எவ்வாறு? இவ்வாறான விடயங்கள் காரணமாகவே அவர்களுக்கு இது தீர்மானமிக்க வருடமாகியுள்ளது. என்னுடைய பார்வையில் தீர்மானமிக்க விடயம் ஒன்றுள்ளது. வீடில்லாத பிரச்சனைக்கு தீர்வு கிட்டாத சுமார் 25 லட்சம் குடும்பங்கள் இந்த நாட்டில் உள்ளன. 3.5 லட்சத்துக்கும் அதிகமானோரின் வீடில்லா பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கான இயலுமை எமக்கு கிட்டியுள்ளது. எனினும் இன்னும் 22 லட்சம் குடும்பங்கள் எஞ்சியுள்ளன. 50,000 கிராமங்கள் திட்டத்தை இந்த வருடத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனால் நமக்கு இது தீர்மானமிக்க வருடமாகியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களிடம் நாம் வினவினோம். நாங்கள் அரச அதிபரோடும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமைச்சரோடும் இன்னும் பிரதமரோடும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அந்த வகையில் எங்கள் மக்களுக்கு உடனடியாக நீர் இல்லாத இடங்களில் நீர் வழங்குவதற்கும் வறட்சியால் தொழில் இல்லாத உடனடியான சாப்பாட்டுக்கான அல்லது அவர்களுடைய தேவைகளை கருதி உடனடியான சலுகைகளை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம். உடனடியாக தாங்கள் செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். அது சம்பந்தமாக தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். வறட்சி என்றதுக்கான நிவாரணங்கள் அரசாங்கம் வளமையாக வழங்கி வருகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ கடந்த காலத்து வறட்சி நிவாரணம் மக்களுக்கு கிடைக்கப்பெற்றது மழை காலத்தில். அப்படியாக இவர்களது வேகம் மிகவும் குறைந்தது தான். வரவு செலவு திட்ட காலத்தின் பின்னர் தான் இந்த வெப்பநிலை மிகவும் உயர்வு நிலையை அடைந்தது. நமது கட்சி சில நிவாரணங்கள் சம்பந்தமான விடயங்களை எடுத்திருக்கின்றது என்று தான் நினைக்கின்றேன். இந்த அரசாங்கம் கவுழ்க்கப்பட்டால் மீண்டும் உருவாகப் போவது மஹிந்த ராஜபக்சன் அரசாங்கம் என்பது அனைவருக்கும் தெரியும். நாங்கள் இங்கு ஒரு அரசை காப்பாற்றவில்லை, இன்னொரு அராஜக அணியை இங்கு கொண்டு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். 140 வருடங்களின் பின்னர் அதிக வெப்பமான காலநிலை நாட்டில் நிலவுவதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வாறு நிலவும் கடும் வறட்சியினால் 5,72,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மற்றது கால்நடைகளும் ஒரு 9-10 மணியோட மேய்ச்சல் விட்டுட்டு போய் மரங்களுக்குள்ள நிற்குது. அதால் கால்நடைகளுக்கு நோய் தாக்கம் அதோட உடல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுகிறது. அதே போல் வளர்ப்பு மிருகங்கள் ஆடு கோழி எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த வகையில் வயசு 60 ஆச்சு. இதை வச்சு இப்படி ஒரு அனுபவப்பட்டதே இல்லை. பெரிய பாடுபடுறோம். தண்ணியை குடிச்சு தான் பெரிய கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்படியான ஒரு இதை நான் இந்த எனது வாழ்க்கையில் இந்த எனது வயசுக்கு பார்த்தது இல்லை. இந்த எங்களோட வயசுக்கு இப்படி கண்டதில் தான் இப்படி வெயில் அடிக்கிறது. இதேவேளை வறட்சியினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. புனகரி பிரதேசத்துக்குட்பட்ட இரணை நகர்பகுதியிலே அதிகளவான மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக இப்பிரதேசத்தில் வாழக்கூடிய 380க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வறட்சி காரணமாக பாதிப்படைந்து காணப்படுகின்றார்கள். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இரணை மாதா நகர் கிராமத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றது. இவர்கள் இரணை தீவு கடலில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தற்போது நிலவும் வறட்சியினால் கடல் நீர் வற்றியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். இதனால் இரணை மாதா நகர் கிராமத்தில் மீன்பிடியில் ஈடுபடுவோர் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயிலின் உச்சநிலை ஒரு வகையான மயக்க நிலை உருவாகிற மாதிரியும், அதால் பகலில் வந்து சரியான முறையில் போட்டில் இருந்து ஒரு வேலையை செய்யலாம். நண்டு வந்து வளமையாக எங்களுக்கு சராசரி 260 கிலோவுக்கு மேலே 300 கிலோ மட்டுமா வந்து கொண்டிருந்தது. இப்போ அது சரிக்கு அரைவாசியாக குறைஞ்சி 100 கிலோ 180 கிலோ அப்படி என்ற அடிப்படையில் இப்போ நண்டு அமைதியில் கூட கொள்ளணும் செய்திருக்கோம். மீன் வந்து பெருசாக எங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, மீன் படுறதே குறைவு. போன வருடங்களில் பட்ட மாதிரி இந்த வருடங்களில் மீன் படவே இல்லை. அம்பாறை மாவட்டத்தின் நாவிதர்வழி சொரிக்கல் முனை 1 பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக பயணித்து குடிநீரை பெற வேண்டிய நிலையை இவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் இந்த பொது கிணற்றில் இருந்து பெறப்படும் நீரும் குடிப்பதற்கு உகந்ததாக இல்லை என மக்கள் கூறுகின்றனர். இந்த எம்பிமார் வருவானுங்க, போட்டுக்கு தமிழ் கூட்டணி வரும், அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் கேட்பாங்க. நாங்க இருக்கோம்,
நீர்த்தட்டுப்பாட்டினால் அன்றாட தேவைகளுக்கான நீரை பெறுவதற்கும் இவர்கள் நீண்ட தூரம் பயணிக்கின்றனர். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் நாய்கள் சரணாலயம் ஒன்று இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதலாவது நாய்கள் சரணாலயம் இயக்கச்சியில் இன்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சமயத் தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாணத்தில் கட்டாக்காலி நாய்களை பராமரிக்கும் நோக்கத்துடன் இந்த சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அழைப்பு வலைப்பந்தாட்ட போட்டிகளில் மலேசியா சாம்பியன் பட்டத்தை சூடியது. சர்வதேச அழைப்பு வலைப்பந்தாட்ட போட்டிகள் கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கின் உள்ளக அரங்கில் நடைபெற்றன. இலங்கை வலைப்பந்தாட்ட சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த இந்த போட்டிகளில் மலேசியா, கென்யா, இலங்கை தேசிய வலைப்பந்தாட்ட அணி மற்றும் இளையோர் வலைப்பந்தாட்ட அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் கென்யாவும் மலேசியாவும் இன்று மாலை பலப்பரீட்சை நடத்தின. போட்டியில் 47-42 எனும் கோல் கணக்கில் மலேசிய அணி வெற்றியீட்டி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் இலங்கை தேசிய மற்றும் இளையோர் வலைப்பந்தாட்ட அணிகள் விளையாடின. போட்டியில் 83-15 எனும் கோல் வித்தியாசத்தில் இலங்கை தேசிய வலைப்பந்தாட்ட அணி வெற்றி பெற்றது. போட்டிகள் முடிவடைந்த பின்னர் கென்ய வீராங்கனைகள் நடனமாடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பாடசாலைகள் மட்ட 2 நாட்கள் கொண்ட முதலாம் பிரிவு கிரிக்கெட் தொடரில் மருதாணி புனித ஜோசப் கல்லூரி அணி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. கொழும்பு ராயல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் புனித தோமஸ் கல்லூரி அணி 216 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 17 புனித ஜோசப் கல்லூரி அணி 269 ஓட்டங்களை பெற்றது. 2 இன்னிங்ஸில் புனித தோமஸ் கல்லூரி அணி 2 விக்கெட் இழப்புக்கு 67 ஓட்டங்களை பெற்றிருந்த போது போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. எனினும் முதல் இன்னிங்ஸில் முன்னிலை பெற்றதன் பிரகாரம் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பாடசாலைகள் மட்ட 2 நாட்கள் கொண்ட முதலாம் பிரிவு கிரிக்கெட் தொடரில் புனித ஜோசப் கல்லூரி அணி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. அந்த விளையாட்டுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.